முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முல்லைத்தீவு மகாவித்யாலயத்திற்கு அருகிலே கஞ்சா விற்பனை இடம்பெறுவதாக முல்லைத்தீவு போலீஸ் பொறுப்பு அதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து நேற்று சம்பவ இடத்திற்கு விரைந்த முல்லைத்தீவு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி உள்ளிட்ட விசேட போலீஸ் அணி மற்றும் விசேட அதிரடிப்படையினர் 914 கிராம் கேரளா கஞ்சாவை வீட்டில் வைத்திருந்த 34 வயதுடைய நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவரிடம் விசாரணைகள் மேற்கொண்ட முல்லைத்தீவு போலீசார் அவர் வேறு ஒரு இடத்திலிருந்து கஞ்சா பெற்றுக் கொள்வதை அறிந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து குறித்த முல்லைத்தீவு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி உள்ளிட்ட போலீஸ் அணியினரும் விசேட அதிரடி படையினரும் குறித்த நபரை கைது செய்வதற்காக சென்றபோது முள்ளியவளை குதிரைக்குடா பகுதியைச் சேர்ந்த 25 மற்றும் 26 வயதுடைய கணவன் மனைவி இருவரையும் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வைத்து 214 கிராம் கஞ்சாவுடன் கைது செய்துள்ளனர். இவர்களுக்கான பிரதான விநியோகஸ்தர்களை தேடும் பணிகளோடு குறித்த நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற முல்லைத்தீவு போலீசார் இன்றைய தினம் குறித்த நபர்களை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனா்.